வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். ஹார்ட் பேஷண்ட்ஸு கல்யாணம் பண்ணிக்கலாமா, ப்ரெக்னென்சி ஆகலாமா? ஆக்சுவலி ஹார்ட் பேஷண்ட்ஸில் வந்து சில வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, விசே ஏசின் மேஜர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்றபடி சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்க, கன்சஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது. பட் சாதாரணமாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மைட்ரல் ஸ்டெனோசிஸ், அவங்களெலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வந்து தே ஷுட் ஹேவ் அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் கண்ட்ரோலில் ப்ரெக்னென்ஸ் ஆகிறதும் மெயின்டெனன்ஸும் எவ்ரி மந்த் எங்களை பார்க்குறச்சு அந்த டாக்டரையும் போய் பார்த்துட்டு வரட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தி அவள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு குழந்தைக்காக வந்தால், அண்டு நான் எல்லாரையும் போய் அவளை பார்த்துருந்தேன், அவள் ஹிஸ்ட்ரியும் சொல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு அவள் சாரி இப்படி இங்கே வந்தபோது இங்கே ஒரு ஸ்கார் பார்த்தேன். ஏய், இது என்ன ஸ்காருன்னா, டாக்டர் எனக்கு கார்டியக் பேஷண்ட்டு, நான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, மைட்ரல்ஸ் கமிஷனாட்டமி பண்ணியிருந்தாங்க. அந்த மைட்ரல் பிட்வீன் இந்த ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் ஒரு பேசேஜ் இருக்கும், அது டைட்டாக இருந்தது வந்து அவங்க விரிவுபடுத்தியிருக்காங்க. ஆன்சர் ஓன்னு சொல்லி சொன்னேன். அவள் ப்ரெக்னென்சி ஆகிட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அன்இமெண்ட்ஃபுல்லாக, இது வந்து நான் 6வது மாதத்துல தான் இந்த ஸ்காரே பார்த்தேன். ஸ்காரை பார்த்தோன்னே இல்லை திட்டி ஏங்கிட்ட முதலையே சொல்லலை, என் டாக்டர் சைட் கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் கார்டியாலஜிஸ்ட்டு அவர்கிட்ட காமின்னு சொன்னேன். ஸோ அங்கே எங்கேயும் பார்த்து நைஸ்லி நார்மலி ஷி டெலிவர்ட் த ஃபர்ஸ்ட் பேபி. அவளுக்கு சிசேரியன் தான் பண்ணினோம், ஏன்னா ஹார்ட் பேஷண்ட் ஷுட் நாட் ஸ்ட்ரெயின், அதனால் அண்ட் வாட் லோடு வில் பி ஜாஸ்தியாக அந்த ஹார்ட்டு, அதனால் சிசேரியன் பண்ணி பேபியை நல்லா எடுத்து கொடுத்து ஹாப்பியாக நல்லா இருந்தான். அப்படி இருக்கச்சு என்னாச்சு, அவள் வந்து 6 மாதம் ஆனதும் 8 மாதம் அப்படி ஆனதும் திருப்பியும் நேச்சுரலி ப்ரெக்னென்ட்டு, 5-6 வருஷம் ப்ரெக்னென்சி ஆகாமல் எங்கக்கிட்ட வந்து ப்ரெக்னென்சி ஆகிட்டு அது டெலிவரி ஆனதும் ஒரு 6 to 8 மந்த்ஸில் திருப்பி ஷி பிகேம் ப்ரெக்னென்ட்டு. நாங்கள் படித்தது வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அது பெட்டர், அப்புறம் கார்டியக் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ குழந்தை பெற்றோடனே செலஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிம்டமும் இல்லையா அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஏசிம்டமேட்டிக், ஒரு மூச்சு வாங்கலாம் ஒன்று வாங்கலாம் எதுவுமே இல்லை, சொசைல ஹெல்த்தி. ஸோ இதை வந்து கொஞ்சம் விட்டோம். அப்போ வந்து 6 மந்தில் கொஞ்சம் அப்படி மூச்சு வாங்கிச்சு, பட்டு விதின் 1 வீக்குள்ளே ஜாஸ்தி ஷி வெண்ட் டு ஃபெயிலியர், அக்யூர்ட் ஃபெயிலியர், வி குட் நாட் டூ எனி திங், வி லாஸ்ட் ஹர். அந்த பேபியும் 6 மந்த்ஸ் பேபி உள்ளே இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிருந்தேன் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தை போதும், அதுலேருந்து செகண்ட் பேபி திங்க் கூட பண்ண வேண்டாம். ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதே மாதிரி அனதர் ஹார்ட் பேஷண்ட்ஸ் வி ஹேட் எங்கள் நியூ ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிறச்சே, அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை பிறந்து 2 குழந்தையும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுத்து. ஸோ ஷீ கேம் டு அஸ், அவங்களுக்கு டெஸ்ட் பேபி பண்ணியிருந்தோம், நாங்கள் பிளான் பண்ணினோம் இவ்வளோ நாள் முன்னால் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்றைக்கி ஒரு நாளைக்கு அங்கே இருக்கிறச்சு திடீர்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி பிரெத்லெஸ்ஸாக இருக்குது, ஐ டோன்ட் ஃபீல் குட்னு சொன்னாலும் டக்குன்னு உடனே அவளை தேட்டருக்கு எடுத்துட்டோம், உடனே சிசேரியன் பண்ணிட்டோம், நல்ல குழந்தை பிறந்தது. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடுக்கும் கொண்டுட்டோம், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அடுக்கும். அப்புறம் திடீர்னு அந்த லேடியோட பிரதர் வந்து ஒரு அனஸ்தட்டிஸ்ட்டு, அவர் வந்து காரிடாரில் நமஸ்காரம் பண்ணி தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர்னாரு. சரி பரவாயில்லன்னு திடீர்னு திருப்பி உள்ளே போயிட்டு டாக்டர் வாங்க வாங்க வாங்க, ஷீஸ் கான், ஹீஸ் அனஸ்தட்டிஸ்ட், ஸோ ஷீஸ் கான் ஃபார் கார்டியக் அரெஸ்ட்னா தூக்கி வாரி போட்டுச்சு. நான் போனேன், ஏற்கனவே என்னோடய இன்னொரு அனஸ்தெட்டிஸ்ட் வந்து ஹி வாஸ் கிவிங் கார்டியக் மசாஜ், நல்ல ஸ்ட்ராங் ஹெஃப்டி அனஸ்தெட்டிஸ்ட் அவர் இப்ராஹிம்னு, அவர் நல்லா கொடுத்துட்டே இருந்தாங்க. அவளை ரிவைவ் பண்ணி அவள் நல்லா ஆகிட்டு இன்னி மட்டும் ஷீஸ் ஆல் ரைட்டு. அந்த 2 சைல்டு தொலைஞ்சதுக்கு வந்து இந்த 1 குழந்தை தான் நான் ஆகிட்டோம்ல, 2 குழந்தைக்கு 1 குழந்தை தான் கொடுத்தேன்னே. பட் ஷீ சைட் இல்லை டாக்டர், அது இந்த குழந்தை நீங்கள் திடீர்னு தான் எடுத்தீங்க, அது டைம் வந்து 1 குழந்தை பிறந்த டைமு, இன்னொன்று அந்த இன்னொரு குழந்தை மேலே இருந்த மார்க்ஸ் வந்து இந்த பையனுக்கு அதே இடத்துல அந்த மார்க் இருக்குது. ஸோ எனக்கு 2 குழந்தையும் 1 வருஷத்தில் வந்துருச்சு, ஐ வெரி ஹாப்பினா, நல்லா தான் இருக்கா, குழந்தைங்களும் நல்லா இருக்குது.